அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய உண்மை முகம் எது, உங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் எது, உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும், இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்தரம் 2-3-4 பாதங்கள், ஹஸ்தம் 1-2-3-4 பாதங்கள், சித்திரை 1-2 பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான். பொறுமை அதிகம் கொண்ட ராசி கன்னிராசி. வாழ்க்கையில் மனைவி அழகாக இருக்கணும், நல்லவங்களாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கை துணையாக கிடைச்சாலே போதும், நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இதை வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கன்னிராசி அன்பர்கள் கோபமே படமாட்டாங்கன்னு சொல்லலை, அவங்கள சீண்டுனா தான் கோபப்படுவாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அட்ஜஸ்டபிள் டைப், எல்லா இடத்துக்குமே பிரச்சனைகள் ரொம்ப கொடுக்க மாட்டாங்க. ஒத்து போகிற விஷயங்கள் அனைத்துக்குமே ஒத்து போகிற நபர்களாக கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க. கால புருஷ தத்துவத்தில் 6 ராசி, ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கும் ராசி கன்னிராசி. உடல் பிரச்சனைகளால் அதிகமாக அவதிப்படக்கூடிய ராசி, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையோட பிறந்த ராசி கன்னிராசி. நிறைய சமூக தொண்டு செய்யறது, தன்னார்வ தொண்டர்கள், இந்த மாதிரி தொண்டு நிறுவனங்களில் அதிகமாக இருக்கவங்க யாருன்னா கன்னிராசி அன்பர்கள் தான். இப்போது ஒரு வேலை பார்க்குறீங்க, இந்த மாதம் சம்பளம் இல்லை, அடுத்த மாதம் சேர்த்து வாங்கிக்கோங்க, இப்போ போய் வேலையை பாருங்கன்னு சொன்னால் கூட பெருசாக கவலைப்பட மாட்டாங்க, சரின்னு போயிடுவாங்க. நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு அந்த மனசில் ஒரு தெம்பை உருவாக்கிக்கிட்டு வேலை செய்கிறாங்க பாருங்கள், அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை உடையவங்க. எதிலுமே அதிக எதிர்பார்ப்பை வச்சு ஏமாறக்கூடிய நபர்கள், குழந்தை மாதிரி உண்மையிலேயே கன்னிராசி அன்பர்கள். நிறைய பேர் நினைக்கலாம் இவங்க படுத்தர பாடு எனக்கு தான் தெரியும்னு. அவங்கள நம்ம ஹேண்டில் பண்ணுற விதம் சரியாக இருந்ததுன்னா சூப்பராக ஒத்துழைப்பு தருவாங்க. இவங்கள மாதிரி ஒரு பர்சன் கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். வாழ்க்கை துணைங்கிறத விட குழந்தை கன்னிராசியில் பிறந்ததுன்னா அது அவங்க அம்மா அப்பா பெற்ற வரம். அதே நேரத்தில் கன்னிராசி அன்பர்கள் நமக்கு தாய் தகப்பனாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம முற்பிறவில் செஞ்ச புண்ணியம்னே சொல்லலாம். கன்னிராசி அன்பர்களை புகழறதா நினச்சிடாதீங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே அடுத்தவங்களுக்கு உதவும் பண்பு உண்டு. இந்த துலாம் மனை 2 வீடாக இருக்கிறதுனால சுக்கிரன் அருள் பெற்றவங்க, திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் முன்னேறக்கூடியவங்க, அதாவது தன்னுடைய கணவனாலேயோ மனைவியாலேயோ வாழ்க்கையில் நல்ல விஷயங்களுக்கு செல்லக்கூடியவங்க. அதுவும் இவங்களுக்கு 2 வீட்டில் சூரிய பகவான் நீச்சம். இவங்க யாரை கல்யாணம் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட சற்று அடக்குமுறை எதிர்பார்ப்பாங்க. நம்ம சொல்கிறத கேட்கணும், நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவங்களுக்கு அதிகம் இருக்கும். அன்பு அதிகமாக காட்டுவாங்க. அதே நேரத்தில் சனி பகவான் உச்சமடையும் வீடு இது. ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, லக்னத்திலேயே கண்ணில் சுக்கிரன் நீச்சம். ஸோ பணம் காசுக்கு கஷ்டப்பட்டு நல்ல நேர்மையில் முன்னேறி வருவாங்க. பிறக்கும்போது இவங்க வீட்டில் நிறைய கஷ்டம் இருந்திருக்கும், ஏதோ இருட்டறையில் வாழற மாதிரி வாழ்ந்திருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் இவங்க வாழ்க்கை இருக்கும். படிப்படியாக தான் முன்னேறுவாங்க. புதன் ஆதிக்கம் பெற்ற புத்தி கூர்மை அதிகம் இருக்கும். படிக்கிற காலத்தில் நல்லா கிளியராக கிளவராக இருப்பாங்க. டியூஷன் வச்சு தான் இவங்களை முன்னேற்றணும்னு அவசியமே கிடையாது. இயல்பாகவே புத்தி கூர்மை அதிகமாக உடையவங்க இவங்க. உத்திரம் நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அதே மாதிரி ஹஸ்தத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, சித்திரை செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, இவங்க எல்லாருமே அவங்கவங்களுக்கு இண்டிவிஜுவல்ங்கிற விஷயம் அதிகம் இருக்கும். 3 அதிபதி விருச்சக வீடு, செவ்வாய் இதுக்கு அதிபதி. ஸோ கன்னிராசி என்பவர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் பிரச்சனை பெருசாக ஏற்படாது, அனுசரித்து போயிடுவாங்க. உடன் பிறந்தவர்களோடு அதிகமாக இருக்கிறது இவங்களுக்கு சாதகம் கிடையாது. அடுத்து 4 இடம் சுகத்தாயார் ஸ்தானம், குரு பகவானுடைய வீடு, தனுசு மணி. அதாவது அம்மாங்கிறது குருவுக்கு சமமான விஷயம். ஒரு வாழ்க்கையில் நல்ல வழி காட்டுறது, நல்ல முன்னேற்றம் காண்றது, நல்ல படிப்பினையை சொல்லி கொடுக்கக்கூடிய அமைப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த குரு பகவானால் இவங்க அணுகும் அனைத்து விஷயங்களும், ஒவ்வொரு விஷயங்களும் லாபகரமானதாக இருக்கும். பெற்ற தாய்ங்கிறது 100 மடங்கு குருவுக்கு சமமாக கன்னிராசி அன்பர்களுக்கு இருப்பாங்க. அடுத்து மகர வீடு, பூர்வ புண்ணியஸ்தானம், இங்கே செவ்வாய் உச்சம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சனி பகவானுடைய வீடு,
முருகன் அருள் அதிகமாக இவங்களுக்கு இருக்கும். முருகனை அதிகம் குலதெய்வமாக கொண்டவங்க இவங்களாக இருப்பாங்க, வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவாங்க. கன்னிராசி நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் குலதெய்வம் முருகனாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருந்தால் வைத்தீஸ்வரன் கோவில், முருகன் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. எப்பேற்பட்ட உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்களுக்கு சரியாகும். ராகு கேதுக்களாக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், என்ன கிரகம் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாலும் சரி, 6-8 மறைஞ்சிருந்தாலும் சரி, முருகனை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. முருகனை தொடர்ச்சியாக வணங்கி பாருங்கள். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமா கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்படாது. அதே மாதிரி 6 சனி பகவானுடைய வீடு இது, அதனால பொறாமை குணம், அதாவது உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு உங்க மேல பொறாமை குணம் இருக்கும். ஆனா நல்ல புத்தி, எதையுமே உள்வாங்கிக்கிற பவர், மேக்ஸ்ல அதிகமா மார்க் எடுக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால என்ன ஆகும்னா சுற்றியுள்ளவங்க உங்களை பார்த்து நிறைய பொறாமப்படுவாங்க. இதுவே உங்களுக்கு பெரிய நெகட்டிவா உண்டாக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய 7 வீடு, அது மீன வீடு, குரு பகவானுடைய வீடு, சுக்கரன் இங்கே உச்சம். திருமணத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை ரொம்ப பெஸ்ட்டாக அமையும். அதனால கன்னிராசி என்பர்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தவங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி, கலத்தரஸ்தானாதிபதி ரொம்ப முக்கியம், வாழ்க்கையில் அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த குடும்பஸ்தானாதிபதியாக சுக்கர பகவானுடைய வீடும் கலத்தரஸ்தானாதிபதியாக குரு பகவானுடைய வீடும் வருது. அதே நேரத்தில் கலத்தரஸ்தானத்தில் சுக்கரன் உச்சம் அடைகிறார். அதனால லவ் மேரேஜ் நிறைய நடக்கிறதுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி நடக்கக்கூடிய லவ் மேரேஜ் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் அமையும், ஒரு பெரிய டிராபேக்காக அமையாது. இன்னொரு விஷயம், திருமணத்துக்கு பிறகுதான் பணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாகும், பொருளாதாரம் டெவலப் ஆகும், எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும், வாழ்க்கையில் நிம்மதிங்கிறது அதிகம் இருக்கும். இவங்களுக்கு ஒத்து வராத ராசின்னு பார்த்தா மெயினாக மேஷமும் ஒத்து வராது, கும்பமும் ஒத்து வராது, மேஷம் கும்பம் இரண்டும் ஒத்து வராது. அடுத்து 8 ராசி, கால புருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி கன்னிக்கு 8 வீடு மேஷம். சூரிய பகவான் உச்சம் இங்க, சனி பகவான் நீச்சம், செவ்வாய் பகவானுடைய வீடு. ஸோ எதையும் யோசிச்சு செய்யணும். உடல்நலம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தால் அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்பி யாருக்கிட்டையும் எதையும் விட்டுறக்கூடாது. எந்த விஷயத்தையும் யோசிச்சு நிதானமாக செய்யணும். வீடு சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும், தொழில் சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும், என் அப்பா சொல்லிட்டாங்க அது கரெக்டாக இருக்கும் அதனால அவங்க கிட்ட விட்டுட்டேன் அப்படின்னு விட்டுறக்கூடாது. எல்லா விஷயத்திலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் எந்த விஷயத்தை விட்டாலுமே அது உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். அடுத்து 9 வீடு பாக்கிய தந்தை ஸ்தானம், முக்கியமான வீடு இது, ரிஷபம், சுக்கர பகவானுடைய வீடு, யோகமான ஒரு விஷயம் இது. இங்கே சந்திரன் உச்சம், அப்போது கன்னிராசி என்பவர்களுக்கு 7-9-2 இது சூப்பராக இருக்குது. வாழ்க்கையில் பணப்பிரச்சனைங்கிறது மோஸ்ட்லி கன்னிராசி என்பவர்களுக்கு கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சுயஜாதகத்தில் ஒரு சிலருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய மைனஸை கிளியர் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிள்ங்கிறது லைஃப்பில் எப்போ இருக்குன்னா இந்த சந்திரனால் தெரியும். இரவு நேர சிந்தனைகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இரவு நேர வழிபாடு வாழ்க்கையை மேம்படுத்தும்னே சொல்லலாம். 10 இடம் புதனுடைய வீடு இது, வேலையில் நீங்கள் ராஜாவாக இருப்பீங்க. நீங்கள் யோசிக்கிற விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மேனேஜர் லெவல்லேருந்து பாஸ் லெவல்லேருந்து எல்லாமே உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிற விஷயங்கள், செய்கிற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இன்னொன்று சொல்ல போனால் உங்கள் வீட்டுக்கே அட்வைஸ் பண்ணக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் சொல்கிறத உங்கள் வீட்டில் எடுத்துப்பாங்க. இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வீட்டில் நீங்கள் சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்க உங்கள் பேச்சை கேட்டு நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். அடுத்து 11 வீடு, குரு பகவான் உச்சம் பெறும் வீடு, அதே நேரத்தில் சந்திர பகவானுடைய வீடு. நீங்கள் எது எடுத்தாலும் எது யோசித்தாலும் பாசிட்டிவாக யோசிப்பீங்க. அடுத்தவங்களுக்கு நல்லது செய், நல்ல விஷயங்கள் செய்யுன்னு சொல்லுவீங்க. அடுத்தவங்களுக்காக நல்லது நினைப்பீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களை மாதிரி பெஸ்ட் பர்சன் கிடைக்கிற அமைப்பு எல்லாருக்கும் இருக்காது. அதே மாதிரி 12 வீட்டில் சூரிய பகவானுடைய வீடு இது. சில நேரங்களில் நீங்கள் யோசிக்கிற விஷயங்கள் உங்களுக்கே நெகட்டிவ் ஆகலாம், தான்கிற கர்வம் ஏற்படலாம், அதை மட்டும் குறைச்சிக்கோங்க. இது ஒரு பெரிய நெகட்டிவ் உங்களுக்கு. இன்னொரு விஷயம், உங்களை எல்லாரும் ஏற்றி விட்டு அழகு பார்க்குறாங்கன்னா அது ஒத்துக்காதீங்க. ஏன்னா நாளைக்கு அதோடைய விளைவுகளையும் நீங்கள் தான் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், எந்த கோவிலுக்கு நீங்கள் போனால் பெஸ்ட்டாக இருக்கும், என்ன ராசிக்கல் மோதிரம் போடலாம், இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான உங்களுக்கு அவசியம் தேவைப்படுற விஷயங்கள் பார்ட் 2 வீடியோவில் வந்துட்டுருக்கு.
கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோவையும் பப்ளிஷ் பண்ணிடுவோம். அவசியம் பாருங்கள். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.